வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குற மக்களுக்கு இந்த வீடு ஒரு ஸ்பெஷலான வீடுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே பெருசாக 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரொம்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக ஸ்டோன் கிளாடிங், வால் டைல்ஸ், டிவி நீட்டும், நேச்சுரல் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஏகப்பட்ட விண்டோஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் கிரானைட் ஸ்டோன் வச்சு பார்டர் டிசைனிங்கோட யூனிக்காக ரெடி பண்ணி ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம் வச்சு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ரூம் சைஸஸ்லாம் என்னென்னு வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பில்டிங்கை 1500sq.ft கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் ப்ரௌன், ஆரஞ்ச், கிரேன்னு நிறைய கலர் காம்பினேஷனோட பெயிண்டிங் ஒர்க்கும் நிறைய பார்டர் டிசைன் வச்சு ஸ்ட்ரைப் டிசைனோட சூப்பர்பா ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டை எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே கார் பார்க்கிங் ஏரியா, இதோட அளவு 21:10. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் டிசைனில் ஹெவி டியூட்டி டைல்ஸும், ரெண்டு சைடு வாலுக்குமே சீலிங் வரைக்கும் செக்குடு பேட்டர்ன் டிசைனில் செராமிக் டைல்ஸ் கொடுத்து சீலிங்க்கு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட போர்டிகோ ஏரியா. இதோட அளவு 23:6. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் போரு சம்ப் அமைஞ்சிருக்கு. போர் 250 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. இது இந்த வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரேம்வுட் டோரும் டீக்குட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரோட சைடுக்கு ஃபுல்லாமே கிரானைட்டில் பார்டர் வச்சு 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் ஆன்டிஸ்கிட் கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால், இதோட அளவு 16:16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், ஹாலோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட கோல்டன் வார்ம் கலரில் நிறைய ஸ்பாட் லைட்டும் ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டெல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய உட்டன் விண்டோ ஒன்று கொடுத்து ஒன் சைடு வாலில் ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் உட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் அமைஞ்சிருக்கிற மல்டிமீடியா டிவி யூனிட். ஒயிட் அண்ட் டார்க் ப்ரௌன் தீமில் பார்ட்டிஷன் வச்சு நிறைய ஷோகேஸ் யூனிட்டோட கபோர்டு யூனிட் கொடுத்து டிவி யூனிட்டோட பேக்ரவுண்டு வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் அமைச்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 10:16. கிச்சனோட கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SST கொடுத்து கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோவும் கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸை கொடுத்து லே பண்ணி கிராசரி செலவு வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டும் லிண்டர் லெவலில் RCC லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அட்ஜசண்டாக டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக சர்வ் பண்ணிக்கிற மாதிரி கவுண்டர் டாப் கொடுத்து கார்னரில் வாஷ்பேஷனும் கடப்பாக்கள் வச்சு ஒரு ஷெல்ஃபும் டைனிங்கோட வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் பிளஸ்டை போட்டு டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10:16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், இன்டர் லெவலில் RCC லாஃப்ட் கொடுத்து வென்டிலேஷனுக்கு ஒரு UPVC விண்டோவும் கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபும் ரூமோட ஒன் சைடு வாலில் எல்லோ கலரில் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். திக்கான ஃபைபர் டோராக கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7:5. பாத்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே 3D printed கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸும்,
ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வெஸ்டர்ன் க்ளாசட் பைப் ஃபிட்டிங் ஷவர் யூனிட் வாஷ் பேஷின் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட பூஜை ரூம். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் டோர் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்து உட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 3x5. கிரானைட் வச்சு 2 ஷெல்ஃபும் சீலிங்க்கு ஒரு ஸ்பாட் லைட்டும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லிவிங் ஹாலோட பேக் சைடில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 8x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாசி ஃபினிஷிங் ப்ரௌன் கலரில் வெட்டி பெட்டைல்ஸும் ஒன் சைடு வாலில் டிஃப்ரெண்ட்டாக கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும். பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ ஒன்று கொடுத்து லிண்டர் லெவலில் ஆர்சிசி லாஃப்டும் கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x4. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் லிப் டிசைன் வச்ச மாதிரி 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து வெஸ்டர்ன் க்ளாசட் பைப் ஃபிட்டிங்ஸ் வாஷ் பேஷன் ஷவர் யூனிட் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 8x16. கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபும் கிராஷ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து சைடு வாலில் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் இருக்கும். லிண்டர் லெவலில் ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x4. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலரில் 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து வெஸ்டர்ன் க்ளாசட் பைப் ஃபிட்டிங்ஸ் ஷவர் யூனிட் வாஷ் பேஷின் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கோட ஒன் சைட் கார்னரில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 5x4. இந்தியன் கிளாசட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் கொடுத்து ரெடி பண்ணி ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. வேணும்னா இன்னொரு ஃப்ளோர் மேலே எடுத்துக்கலாம். டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் துணி காய போடுறதுக்கான ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. போக 1000 லிட்டர்ஸில் போர் வாட்டருக்கும் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் ரெண்டு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 59 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவுங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.